ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவருடைய ஒன்பதாவது விதி எந்த ஒரு சூழல்லையும் நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணவே கூடாது அடுத்தவங்களை உங்களுடைய செயல் மூலியமாக நீங்க தோற்கடிக்கணுமே தவிர அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்னு யோசிக்கவே கூடாது நீங்களே யோசிச்சு பாருங்க என்னைக்காவது ரொம்பவே அதிகமாக ஆர்கியூ பண்ணுற ஒரு ஆளை பார்த்து இவ்வளவு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா அப்படி இல்லைன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆள் அதிகமாக ஆர்கியூ பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்க அப்படி ஆர்கியூ பண்ணி ஒருத்தவரை தயிச்சாலும் லாங் டேர்மில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு எதிரியை தான் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டில் இட்டாலியில் இருக்கிற சாண்டமெரியா சர்ச்சுக்கு ரொம்பவே பெருசான ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மார்பிள் வந்து இறங்குது அந்த மார்பிளை வச்சு ரொம்பவே அழகான சிலையை செதுக்கணும் அப்படின்னு அந்த ஊருடைய மேயரான சொடரணி பல வருடங்களாக கனவு கண்டுகிட்டு இருக்காரு ஆனால் அந்த மார்பிளை இறக்கி வைக்கும் பொழுது கரெக்டாக அந்த மார்பிளோட சென்டரில் உடஞ்சி போயிடுது ரொம்பவே டிப்ரெஸ் ஆகிடுறாரு சொடரணி இப்ப என்ன தாண்டா பண்றது அப்படின்னு அவர் யோசிக்கும் போது அவருக்கு ஞாபகம் வந்த ஒரு நபர் லியோனாடோ டாவின்சி டாவின்சி கிட்ட இந்த கல்ல கொடுத்தா ரொம்பவே அற்புதமான சிலையை அவரால் செதுக்க முடியும் அப்படின்னு சொடர்ணி ரொம்ப நம்புறாரு டாவின்சியையும் போய் அப்ரோச் பண்ணி பாக்குறாரு ஆனா டாவின்சி அப்ப பல வேலையில ஈடுபட்டுட்டு இருந்ததுனால இந்த சிலையை அவரால் செதுக்க முடியல ரொம்ப மனமுடைஞ்சு அடைஞ்சு போயிடுறாரு சொடர்ணி அப்பதான் அவருக்கு ஒரு செய்தி தெரியுது ரோம் நாட்டுல டாவின்சிக்கு நிகரான ஒரு சிற்பி இருக்காரு அவருடைய பெயர் மைக்கேல் ஆஞ்சலோ அப்படின்னு தெரிய வருது மிகப்பெரிய ியால மைக்கேல் ஆஞ்சலோவை இந்த சிலையை செதுக்கிறதுக்கு மனசு ஒத்துக்கல ஆனா இருந்தாலும் அடுத்தவங்க சொல்றாங்களே அப்படின்றதுக்காக மைக்கேல் ஆஞ்சலோவை ரோம் நாட்டில இருந்து இத்தாலிக்கு வர வைக்கிறாரு இத்தாலிக்கு வந்த மைக்கேல் ஆஞ்சலோ அந்த கல்ல பாக்குறாரு இந்த கல்ல வச்சு ரொம்பவே அற்புதமான சிலையை செதுக்க முடியும் ஆனா ஒன்றே ஒன்னு இந்த கல் எந்த ஷேப்ல இருக்கோ அதுக்கேத்த மாதிரி ஒரு மனுஷனுடைய போஸை நான் மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சுடரணியும் ஒத்துக்கிறாரு மைக்கேல் அஞ்சலோ அடுத்த சில வாரங்கள் ரொம்பவே கடுமையாக உழைக்கிறாரு ரொம்பவே அழகான ஒரு சிலையை உருவாக்குறாரு சுடரணியை கூப்பிட்டு அந்த சிலையை காட்டுறாரு அத பார்த்த சுடரணி இந்த சிலையோட மூக்கு ரொம்ப பெருசா இருக்கே அதை கொஞ்சம் குறைங்கல அப்படின்னு சொல்றாரு மைக்கேல் அஞ்சலோக்கு தெரியுது இந்த சிலை ரொம்ப அற்புதமா வந்திருக்கு ஆனா சுடரணி தான் இந்த சிலைக்கு நேரா கீழ இருந்து பார்க்குறாரு அதனாலதான் மூக்கு பெருசா தெரியுது அவர் கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தார்னா கண்டிப்பா இந்த சிலை ரொம்ப அற்புதமானது அப்படின்னு ஒத்துப்பாருன்னு ஆனாலும் மைக்கேலாஞ்சலோ சுடரணி கிட்ட எதுவுமே சொல்லல நேரா கையில உலி எடுத்துக்கிட்டு அந்த சிலையோட மூக்கு கிட்ட அதை ஏதோ மாத்ரா மாதிரி நடிக்கிறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு சுடரணியை கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டி இப்போ இப்ப பாருங்க அப்படின்னு சொல்றாரு அத பார்த்த சுடரணி நான் சொன்னல இந்த சிலை இப்போதான் பர்ஃபெக்டா இருக்கு இந்த மாதிரி ஒரு சிலையை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றாரு அப்படி உருவான சிலை தான் வரலாற்று சிறப்புமிக்க யங் டேவிட் வித் ஸ்லிங் இன் ஹேண்ட் அப்படின்னு இன்னைக்கும் இட்டாலியில் இருக்கிற மிகப்பெரிய சிலை அந்த சிலையை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆஞ்சலோ உலக அளவில் பிரபலம் ஆகுறாரு அதற்கப்பறம் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன் நம்மள்ட ரொம்பவே மோசமான ரிசோர்ஸை கொடுத்து ஒரு வேலையை செய்ய சொல்றாங்க அந்த வேலையை உலகத்திலேயே சிறப்பா நம்ம செய்கிறோம் அப்போ ஒருத்தவர் அந்த வேலையை பார்த்து இதை இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படி செஞ்சிருக்கலாமேன்னு குறை சொன்னா நம்ம என்ன செய்வோம் அவர் மேல கோவப்பட்டு கத்துவோம் ரொம்ப ஆர்கியூ பண்ணுவோம் இதை விட சிறப்பா யாராலையும் பண்ண முடியாது முடிஞ்சா நீங்க பண்ணி காட்டுங்க அப்படின்னு கத்துவோம் ஆனா இந்த கதையில மைக்கேல் என்ன பண்ணாரு அவருடைய ரொம்ப சிறப்பான வேலையை ஒருத்தவர் குறை சொல்லும் பொழுது அவர் எதுவுமே பேசல அதுக்கு பதிலா அந்த சிலை சிறப்பானதுதான் அப்படின்னு அதை குறை சொன்ன ஆளையே உணர வச்சாரு இந்த ஒரு விஷயத்தை தான் பவரை அடையறதுக்கான ஒன்பதாவது விதியா ராபர்ட் கிரீன் சொல்றாரு எந்த ஒரு சூழல்லையும் அடுத்தவங்களை வார்த்தை மூலயமா அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்கு பதிலாக உண்மையை உணரவை வெற்றி பெறுங்க இந்த கதை முதல் விதியையும் ரொம்ப அழகாக பூர்த்தி பண்றதா நான் நினைக்கிறேன் முதல் விதியை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க பார்த்துட்டு இந்த கதை முதல் விதியை எப்படி பூர்த்தி பண்ணுது அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும்